மதுரையில் 16 வயது சிறுமியை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாக பெண் முகவர்கள் உட்பட மொத்தம் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 3 வருடங்களாக அந்த சிறுமியை இவர்கள் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் தகவலோடு நம்முடைய செய்தியாளர் வெங்கடேஸ்வரன் இணைகிறார். வெங்கடேஸ்வரன், இதனுடைய பின்னணி என்ன, இவர்கள் எப்படி கண்டறியப்பட்டாங்க, இவர்கள் மீது அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? நிச்சயமா தேவப்பியன், அதாவது மதுரை கோரிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பெற்றோர்களை இழந்த சிறுமியை கடந்த 2015 ஆண்டு அந்த சிறுமியின் உறவினரான வேலக்கி என்ற நபர் அந்த சிறுமிக்கு 10 வயது இருக்கும் போதே அழைத்து சேர்ந்து தனது பாதுகாப்பில் வைத்து பாதுகாத்து வந்திருந்தால் இந்த நிலையில் அந்த சிறுமியை கடந்த அந்த குழந்தையின் 13 வயதில் இருந்தே பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளது தற்போது தெரிய வந்துள்ளது. அதை நிகழ்வாக கடந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே வேலைக்கு தனது தொழில்களான பாலியல் முகவர்களான பெண்கள் மூலம் அனார்கவி, சுமதி, ஐஸ்வர்யா உள்ளிட்ட 5 பேர்கள் மற்றும் சரவண பிரபு, சின்னத்தம்பி ஆகியோர்களுடன் உதவியுடன் மதுரையில் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலும் மாநிலங்களுக்கும் சென்று இந்த பெண்ணை மூலம் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளது தெரிய வந்துள்ளது. சிறுமிக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லை என்பதை புரிந்து கொண்ட வேலைக்கு இந்த சிறுமியை கடந்த 5 ஆண்டுகளாகவே இந்த பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியுள்ளார் என்பது தற்போது காவல்துறையினருக்கு தெரிய வந்துள்ளது. இந்த விசாரணையில் மதுரை மாவட்டத்தில் பாலியல் தொழிலின் முக்கிய புள்ளிகளாக தேடப்பட்டு வந்த இவர்களே இந்த சிறுமியை கடந்த 5 ஆண்டுகளாக பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியுள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது. இதை அடுத்து பல்வேறு பாலியல் தொழிலில் ஈடுபட்டுள்ள நபர்களை விசாரித்த போது மதுரை உத்தங்குடி பகுதியில் உள்ள விஐபி நகர் பகுதியில் இந்த சிறுமியை வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளது. காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் அங்கு சென்று ஆய்வு செய்தலில் இந்த 5 பெண்களையும் மற்றும் 2 ஆண்களையும் சேர்ந்து மொத்தம் 7 பேரையும் விசாரணை செய்து வந்துள்ளனர். இந்த சிறுமியிடம் நடத்திய விசாரணையில் தொடர்ந்து சிறுமியை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய வேலக்கினி, சுமதி, ஐஸ்வர்யா உள்ளிட்ட 5 முகவர்களையும் தேடிய நிலையில் இன்று நேற்று அதிகாலை அவர்களை கைது செய்தனர். சிறுமியிடம் நடத்திய விசாரணை பல்வேறு அதிர்ச்சியான தகவல்கள் தெரிய வந்துள்ளது. அந்த சிறுமியின் 11 வயதிலேயே சிறுமியை வேலக்கினி உள்ளிட்ட 5 பேரும் 600க்கும் மேற்பட்ட நபர்களில் பாலியல் தொழில் ஈடுபடுத்தியுள்ளது தெரிய வந்துள்ளது. பணத்தை அதிகமாக இவர்கள் வாங்கி கொண்டு அந்த சிறுமிக்கு பணத்தாசையும் காட்டி நிரத்தியும் இவ்வாறு பாலியல் தொழில் ஈடுபடுத்தியுள்ளனர். மதுரை மாட்டுத்தவணை பகுதியில் இருந்து உள்ள ஓட்டுநர்கள் முதல் தொழிலாளர்கள் வரை பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என 600க்கும் மேற்பட்டவர்கள் இந்த சிறுமியை பாலியல் தொழிலில் பாலியலில் ஈடுபடுத்தியுள்ளது தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் பாலியல் தொழில் பெண் முகவர்களான அனார்கலி, சுமதி, சாந்தி, தங்கம், வேலக்கினி, சரவண பிரபு ஆகிய 6 பேரையும் கைது செய்த நிலையில் இவர்களுக்கு உதவியாக இருந்த ஆற்று ஓட்டுநரான சின்னத்தம்பி தலைமறைவாக அவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இவர்கள் 6 பேரின் மீதும் போர்க்கோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து அவர்களை மதுரை மத்திய சிறையில் தற்போது அடைத்துள்ளனர். இதை அடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தியது ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியானது. சிறுமியின் உடல் மாற்றம் 70 வயது அளவிற்கு மாறியுள்ளது சோதனையில் தெரிய வந்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் பாலியல் தொழிலில் முக்கிய புள்ளிகளாக தேடப்பட்டு வந்த இந்த 5 பெண் முகவர்களையும் கைது செய்த நிலையில் சிறுமியில் கடந்த 3 ஆண்டுகளாக பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி 600க்கும் மேற்பட்ட நபர்கள் பாலியலில் ஈடுபட்டுள்ளது தனிப்படை அமைத்துள்ளது. காவல்துறையினருக்கு தெரிந்ததைத் தொடர்ந்து அவர்கள் தனிப்படை அமைத்து அந்த 500 பேர்களையும் யார் யார் என்பதை கண்டறிவதற்கான நிகழ்வு தற்போது அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஏற்கனவே சிறுமி ஒருவரை 100க்கும் மேற்பட்ட பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட சம்பவத்தை மீண்டும் வகையில் மதுரையில் நடைபெற்ற இந்த கொடூரமான செயல் மதுரை மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சிறுமியை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய 5 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படக்கூடிய அனைவரும் தற்போது காவல்துறை விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்படுவார்கள் என்ற விவரத்தை கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி வெங்கடேஷ்.